ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ் நலபாகத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதை விட சாப்பிட்றது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு முடி தேங்காய் நான் மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி தண்ணீர் விடாமல் அரைச்சிக்கலாம். அரைச்சி நான் ஒரு கப்பு இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தயாராக வச்சுக்கலாம் இந்த மிக்சி ஜாரை. வெல்லம், அதே 1 கப்புக்கு வெல்லம், பொடித்த வெல்லத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வைத்திருந்த 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் நல்லா வறுத்துறேன். இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து கெரேட்டே நான்ஸ்டிக் பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பேனை வாங்கிக்கலாம். அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செவப்பாக வாசனையாக வர அளவுக்கு வறுத்த பாசிப்பருப்பை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக பொடிச்சிடலாம். குறை குறைன்னு இருக்கக்கூடாது, அதனால் சின்ன ஜாராக எடுத்து நல்லா பொடிச்சிக்குங்க. இப்போ நல்லா நைஸாக அரைத்து வைத்த பாசிப்பருப்பை நம்ம எடுத்து வைத்திருந்த தேங்காவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே வந்து 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கோம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி தயாராக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்கும் போது தேங்காவை நல்லாவே வதக்கிடுவோம். இந்த மாதிரி வதக்கணும்னா 7-8 நாள் வரைக்கும் இந்த ஸ்வீட் கெடாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த நான்ஸ்டிக் பேனில் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட்டெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கு. இப்போ நம்ம மீடியம் ஹீட்டில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதை 2-3 நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்ம தேங்காயை நல்லா வதக்கியிருக்கோம், தண்ணியெல்லாம் ஈஸியாகவே வற்றிடும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிடுங்க. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம பர்ஃபி ஷேப்பில் இதை கட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூடி நீங்கள் நெய் தடவி தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே தண்ணியெல்லாம் வற்றி தேங்காய் நல்லா வதங்கி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 கப்பு பொடித்த வெல்லத்தை எடுத்துக்கலாம். 1 கப்பு தேங்காய்னா அதே அளவுக்கு 1 கப்பு வெல்லம் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு கூடி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். கடைகளில் பொடித்த வெல்லம் ஈஸியாக கிடைக்குது. இந்த ஸ்வீட்டை வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் வெல்லம் நல்லா இலங்கி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இலக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டேஜில் நமக்கு அல்வா பதம் வரும், அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து 1 கப்பில் ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த அல்வா பதம் வந்ததும். நான் இங்கே வந்து பர்ஃபி மாதிரி சாப்பிட போகிறேன், அதனால் அதை இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இது செய்யறதுக்கு மொத்தமே 15 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு அல்வா பதம் வந்தால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பர்ஃபி மாதிரி வேணும்னா இதை 2-3 நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு பர்ஃபி பதம் வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நெய் தடவிய பட்டர் பேப்பரில் கொட்டி சமப்படுத்திக்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக பர்ஃபி பதம் வந்துடுச்சு. இதன் மேலே நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு பட்டர் பேப்பரில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து பார்க்குறதுக்கு பூர்ணம் கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற பூர்ணம் மாதிரி இருந்தாலுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை பர்ஃபி ஷேப்புக்கு கட் பண்ண போகிறேன், அதனால் இதன் மேலே நான் வந்து டேஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு முந்திரியை தூவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். அப்போ தான் மறுநாள் நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். நீங்களும் ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்வீட்டு வந்து சாக்கோ கோகோனட் பர்ஃபி.
இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நெய்யை ஒரு பட்டர் பேப்பரில் தடவி வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பால், தேங்காய். இது காய்ச்சின பால், பசும்பால் எடுத்திருக்கேன். இப்போது இந்த தேங்காயையும் பாலையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் நான் சர்க்கரை பாகுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த தண்ணியில் சர்க்கரையெல்லாம் நல்லா கரையும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும், அதனால் ஃபஸ்ட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரையில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும், அதுக்காக நான் கொஞ்சமாக பால் விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் நல்லா பொங்கி வரும், அப்போது அழுக்கும் சேர்ந்து வரும், நம்ம அதை தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு அழுக்கெல்லாம் எடுத்துடலாம், சர்க்கரையிலேருந்து அழுக்கெல்லாம் போயிடும். இப்போது ஒரு கம்பி பதத்துக்காக நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த பர்ஃபிக்கு வந்து ஒரு கம்பி பதம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை போட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக நமக்கு பர்ஃபி கிடைக்கும், அதனால் மிக்ஸியில் நான் அரைச்சிட்டேன். இப்போ 2-3 நிமிஷம் இதை நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போது நெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இந்த நெய் வாசனை இந்த பர்ஃபிக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். நெய் அதிகமாக விட வேண்டாம், அதனால் நான் இங்கே கொஞ்சமாக விட்டுக்கிறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் இது. நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் டிவைட் பண்ணிக்கிறேன், ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து சாக்லேட் மிக்சராகவும் இன்னொன்று பிளைன் மிக்சராகவும் பண்ணிடுறேன். இப்போது இந்த பிளைன் மிக்சரில் வாசனைக்காக ரோஸ் எசன்ஸு 2 சொட்டு விட்டுடுறேன். ரோஸ் எசன்ஸ் வாசனையோட இந்த தேங்காய் பர்ஃபி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிளைன் கோகோனட் மிக்சரை இந்த பட்டர் பேப்பரில் போட்டுறேன். கொஞ்சம் நேரம் ஆறிட்டு தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போ பாதி எடுத்து வச்சுருந்த இந்த கோகோனட் மிக்சரில் நான் கொஞ்சமாக கோகோ சேர்த்துக்கிறேன். இந்த கோகோ பவுடர் சாக்லேட் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வாசனைக்காக கொஞ்சமாக நான் வெனிலா எசன்ஸ் விட்டுறேன். வெனிலா எசன்ஸ் இல்லை, ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சாக்லேட் மிக்சரை இந்த பிளைன் மிக்சர் மேலே இந்த மாதிரி மேலே போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு டபுள் லேயர் கிடைக்கும், கீழே பிளைன் மிக்சர் மேலே சாக்லேட் மிக்சர். நல்லா ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸ் நம்ம வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை கட் பண்ணி நமக்கு வேண்டிய ஷேப்பில் பர்ஃபி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சாக்லேட் கோகோனட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு.